டைரி மில்க் சாக்லேட் மலேசியா மற்றும் சவுதியில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இதை இந்தியாவில் உள்ளவர்கள் சாப்பிடலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். பொதுவாக நான் இதிலே இந்த டைரி மில்க் சாக்லேட் சம்பந்தமாக மட்டுமல்ல, பொதுவாக ஒரு அடிப்படை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நவீன வடிவிலே, அதாவது இன்னொரு ஃபோமிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு ஜெனட்டிக் வடிவிலே செய்யப்படக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, அதே போல் இந்த அதாவது இது போன்ற டைரி மில்க்குகள், அதாவது நவீன அமைப்பிலே பயன்படுத்தப்பட்டு நவீன அமைப்பிலே முறை மாற்றங்கள் செய்யப்பட்டு நடக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியாக நம் இதை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சை இதிலே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய, அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இது போன்ற செயல்பாடுகள் செய்ய முடிந்த நிலையில் இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய அதாவது சந்தைப்படுத்தல்களும் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, அதாவது பன்றியிலிருந்து கூட ஒரு அதாவது ஹலாலான வடிவிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை பன்றியிலிருந்து எடுத்து அதை இன்னொரு விஷயத்தோடு கலக்கக்கூடிய அம்சத்திலே பார்க்கிறோம். தனியாக எடுத்து பார்த்தால், உதாரணமாக செத்த ஆடு என்று எடுத்து பார்த்தால், செத்த ஆடு என்பது ஹராம். ஆனால் செத்த ஆட்டுடைய வடிவம் மாறுகின்ற பொழுது அதிலிருந்து உப்பு பெற முடிந்த ஒரு கட்டத்தையும் என்ன செய்யலாம், நாம் அதிலே காணலாம். எனவே இது போன்றவைகளில் நம்ம எப்படி அணுகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்திலே பல சிக்கல்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இது நீங்கள் கேட்ட கேள்வியோடு சம்மந்தப்படாது விட்டாலும் கூட, நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரொசஸிங்கோடு, அதனுடைய செயல்பாடுகளோடு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் சொல்வதை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிந்த ஒரு பதிலாக சொல்ல நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு ஃபோமிலிருந்து இன்னொரு ஃபோமுக்கு மாற்றப்பட்டு அது அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடந்து கொள்வதுன்ற ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு அம்சம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தஹல்லுலையும் தஹ்லீலையும் சொல்லலாம். ஹல்லு என்று சொல்லப்படக்கூடிய வினிகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் என்ன செஞ்சது, அதாவது யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த வினிகரை பொறுத்த வரைக்கும் அது என்ன என்று சொன்னால், ஒரு ஒரு ஹலாலான ஃபோமேட்டிலிருந்து ஒரு ஃபோமிலிருந்து வடிவத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாறும். அந்த மாற்றத்தை தாண்டி மறுபடி அந்த இன்னொன்றுக்கு மாறக்கூடிய அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் ஹராம் என்ற நிலை அடையும். அதற்கு அடுத்த நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஹலால் என்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யுது, வருது. என்ன ஒரு அதாவது இந்த சில பொருட்களை, ஈத்தம்பளம் போன்ற இன்னும் உள்ள சில விஷயங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கிற நேரத்தில், அது குறிப்பிட்ட காலத்திலே அது வந்து முஸ்கிராக மாறும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நாள் அதை பயன்படுத்தினார்கள் என்பது சம்பந்தமான ஒரு சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி அதாவது அது திரவ வடிவத்தில் எவ்வளோ காலத்தில் அதுக்கு வைக்கலாம் என்று, அதுக்கு பின்னால் அது போதைப் பொருளாக மாறிடும், குடிமானமாக மாறும். ஆனால் அதையும் தொடர்ந்து வைத்தால் அது அதாவது வினிகராக என்ன செஞ்சிடும், மாறிடும். வினிகர் வந்து ஹலால், ஆனால் அது தாண்டி வந்திருக்கக்கூடிய அந்த செயல் அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஒரு காலகட்டம் வந்து என்ன செஞ்சிருக்கும், ஹராம் என்ற ஒரு ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தஹ்லீல் தானாக மாறக்கூடிய அந்த ப்ரொசஸிங் வந்து பிழை இல்லை, தானாக மாறச் செய்கின்ற அமைப்பில், வினிகராக தானாக மாறக்கூடிய அமைப்பில் நடக்குமாக இருந்தால் அது தவறு இல்லை. ஆனால் அதை நாம் அதாவது சாராயத்திலிருந்து எடுக்கிற அந்த ப்ரோசஸை நாங்கள் செயல்படுத்துவோமாக இருந்தால் அது ஹராம் என்று சொல்லி வரக்கூடிய அமைப்பிலான சில ஹதீஸ்கள் உண்டு. அதனுடைய ஆதாரத்தன்மைகள் சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நான் ஒரு சுருக்கத்துக்காக சொல்கிறேன். எனவே இது போன்ற விஷயங்களில் என்ன தீர்ப்பு சொல்வது என்ற ஒரு பிரச்சனை, அதாவது இதிலே கருத்து முரண்பாடு இன்றைக்கு இருக்கத்தான் செய்து. இது போன்றவைகளுக்கெல்லாம் நம்ம பொதுவாக என்ன ஒரு வழிகாட்டில் எடுத்துக்கொள்ளலாம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹலால் உபையின், ஹலால் தெளிவானது, வல் ஹராம் உபையின், ஹராம் தெளிவானது. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஹலால் ஹராம் என்பது தெளிவானது. ஆனால் இதற்கு ரெண்டுக்கும் இடையில் மனிதன் சந்தேகிக்கக்கூடிய அமைப்பிலான, இது ஹலாலாக இருக்கும் ஹராமாகவும் இருக்கும் என்ற மாதிரி சந்தேகிக்கக்கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் உண்டு. இந்த இடங்களில் எல்லாம் பொருத்தமான ஒரு முஸ்லீம் முடி சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா, இது ஹலாலாக இருக்குமா ஹராமாக இருக்குமா, இதில் வந்து இதனுடைய ப்ரொசஸிங் முறையில் இந்த இடத்துல ஹராம் கலக்குதா கலக்கலையா, இதனுடைய முறைமை சரியா பிழையா என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய இடங்களாக இருந்தால் ஒரு முஸ்லீம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற சூழ்நாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஃபமனித்த கஷுபஹாத்தி
ஃபக்கத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்தி, யார் அந்த சந்தேகங்களை தவிர்த்து போகிறாரோ அவர் தனது மார்க்கத்தையும் பேணிக்கொண்டார், தனது மானத்தையும் பேணிக்கொண்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இது போன்ற இடங்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெளிவாக இஸ்லாமிய ஒரு அரசு, அதாவது முஸ்லீம் நாட்டுக்கு கீழே இருக்கிறோம். அங்கே வந்து பல உலமாக்கள் இதற்காக செயல்படுகிறார்கள். வரக்கூடிய விஷயங்களை ஹலாலா ஹராமா என்று சொல்லி ஆய்வு செய்து எங்களுக்கு தருகிறார்கள். அது போதுமானது. நம்ம அதில் வீண் சந்தேகம் கொள்ளாமல் அதை சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு அது போதுமானது. அதில் நம்ம வேறு விஞ்ஞான ஆய்வெல்லாம் செஞ்சுக்க நம்ம தலைகீழாக போக வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் சமுதாயத்திலே ஒத்தாரிட்டியாக ரைட் இது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒன்று வருமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய வீட்டுக்கு போய் சாப்பிடுகிற நேரத்தில் அமினல் ஹலாலி ஹூ அமினல் ஹராம், அல்லது ஹராம்லேருந்து வந்ததா ஹலாலிலேருந்து வந்ததான்னு கேட்கக்கூடாது. ஹலாலாக உழைச்சதா ஹராமாக உழைச்சதான் கூட கேட்கக்கூடாதுன்னாங்க. காரணம், ஒரு முஸ்லீம் ஹலாலை தான் முன்வைப்பான்னு சொல்லி, இங்கே ஹலால் என்று சொல்லி ஆய்வுகள் உட்படுத்தி அது பின்னால் அது ஒழுங்காக சர்டிஃபை பண்ணப்பட்டு வந்த பின்னால் நம்ம அதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அதை மீறி எங்களுக்கு அதாவது சந்தேகம் வருகிறது என்று, அல்லது சைனா போன்ற அல்லது வேறு வேறு இடங்களுக்கு நம்ம பிரயாணம் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு சந்தேகங்கள் வருகிறது என்று சொன்னால், இது போன்றவைகளில் சந்தேகங்கள் வருது என்று சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்து விடுவது நமக்கு மார்க்கத்துக்கும் நமது மானத்துக்கும் சேஃப்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு நடைமுறையை நம்ம கையாண்டோம் என்று சொன்னால் நம்ம பேணுதலான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு வாய்ப்புண்டு என்பது தான் இதில் சுருக்கமான விஷயம். நான் ஏன் அந்த குறிப்பிட்ட டைரி மில்க் சாக்லேட் சம்பந்தமான விஷயங்களை அதாவது எடுக்கலைன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் தான். பர்டிகுலர்லி அதில் தனியாக இறங்கி நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும் என்பதனால் அதனுடைய நேரம் போதாமை காரணமாக நான் சுருக்கமாக இந்த ஒரு வழியை நம்ம கையாண்டோம்னு சொன்னால் போதுமான, நம்மளால் அறிய முடிஞ்சால் அது சிறந்தது, இல்லை என்றால் நம்ம தவிர்ப்பது மார்க்கத்துக்கு ஏற்றமானது என்பது இன்றைய கால உணவு முறைமைகளில் நிறைய விஷயங்களுக்கு இந்த பதில் என்ன செய்யும், ஒத்து வரும்.